ஸ்கின்ல பிம்பிளோட டாக் ஸ்பாட்ஸோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் மூலமாக அது மறைய வைக்க முடியும். இப்போ டாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் அந்த டாக் ஸ்பாட் சரியே போடுதில்ல, ஸோ மேக்கப் மூலமாக மறைய வைக்க முடியும். ஆனால் ஸ்கின் கேர் பண்ணும்போது தான் அந்த டாக் ஸ்பாட்டே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளியராக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். அது என்ன ஸ்கின் கேர், என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷேர வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை எல்லாம் பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த ஃபேஸ் பேக்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிக்சி ஜாரில் ஓட்ஸை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறேன். இது அரைச்சோன்னே நமக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த பவுடரில் வந்து நீங்கள் கழுத்துக்கு முகத்துக்கு போடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து முல்தானி மெட்டி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி எவ்வளோன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சோன்னு ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓட்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஓட்ஸ் வந்து சூப்பராக ஒரு ஸ்க்ரப்பராக வந்து நல்லா ஆக்ட் ஆகும். நீங்கள் போட்டு இது ஸ்கின்னை போட்டு ஹாஷ் பண்ணவே தேவையில்லை. லைட்டாக ஒரு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணாவே நமக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர்றது ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வரவிடாது. ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம மேக்கப் போட்டு நம்ம ஃபேஸ் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் இருப்போம், அது போர்ஸ்குள்ளே போயிட்டு அது ஒரு பிளாக் ஹெட்ஸாகவோ ஒயிட் ஹெட்ஸாகவோ வருது. இதனால தான் வருது. ஸோ நீங்கள் நல்லா வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸ் பேக் 2 டேஸ்க்கு ஒருக்க போட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த பிரச்சனை எதுவுமே வரப்போகிறதில்ல. அதுக்கடுத்து இதில் முல்தானி மெட்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முல்தானி மெட்டி என்ன பண்ணணும்னா ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயில் வந்து செக்ரேட் ஆகும், இந்த மூக்கு கிட்ட ஆகும், அதுக்கடுத்து நெத்தியில் ஆகும், இங்கே ஆகும், இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயில் வந்து செக்ரேட்டாக இருக்கும். சில பேரோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக முல்தானி மெட்டி ட்ரை பண்ணலாம். முல்தானி மெட்டி ட்ரை பண்ணால இது வந்து நம்ம சன்லேருந்தும் பாதுகாக்கும், ப்ளஸ் வந்து ஆக்னி பிம்பிள் வராமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்னிங்கும் பண்ணும். அதுக்கடுத்து நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். ஹனி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம். மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின் இருப்பாங்க, ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலே செக்ரேட் ஆகாது, அதனால ஸ்கின்னு வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கெலாம் கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹனி போட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸை நம்ம ஃபேஸில் போட்டனால நமக்கு வந்து இது ஒரு நேச்சுரல் கிளென்சராக இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து ஒரு ஃபேஸ் வாஷே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபேஸ் வாஷே யூஸ் பண்ண பிடிக்கலைனாலும் வெறும் ஓட்ஸ் இந்த பவுடர் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து மில்கோடு சேர்த்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இது வந்து நேச்சுரல் கிளென்சராகவும் உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலான்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். 1 நாளைக்கு 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணவும் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அதை விட்டு பாய்.